ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உலகமே இப்போ மிரண்டு போயிருக்கு. இன்றைக்கி நைட்டு வந்து எஃப்ஓஎம்சி மீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது 75 பேசிக் பாயிண்ட்ஸாக இல்லை 100 பேசிக் பாயிண்ட்ஸாக வட்டி வீதம் உயர்வு அப்படிங்கிறது. 100 பேசிக் பாயிண்ட்ஸ் போனால் பெரிய ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஸ்பூக் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கணிப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ஒரு 20-30% எல்லா இண்டெக்ஸும் இறங்கியிருக்கு. இந்திய பங்குச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா 3% உயர்ந்திருக்கு கடந்த கம்பேரிசன் டேட்டில் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா விஆர் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்போ நம்ம வந்து இப்போ நேற்று வந்து அமெரிக்க பங்குச்சந்தையை வந்து பார்த்திங்கன்னா எங்கே அப்போ அங்கே வந்து 3% இறங்கினா இங்கே வந்து பாசிட்டிவில் போய் முடிக்கிறாங்க. ஏறையில் ஆனால் ஏறிக்குது, இறங்கையிலையும் ஏறுது, அதாவது இறங்கி ஏறுது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லோரும் வந்து இறங்கினா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எப்படி வந்து அலோகேஷன் ஆஃப் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ வாட் இஸ் கோர் போர்ட்ஃபோலியோ அண்ட் வாட் இஸ் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ. அதாவது ஒரு ரிட்டையர்டு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை, மார்க்கெட் ரிஸ்க் இருக்கக்கூடாது, இறங்கையில் பங்கு பெருசாக இறங்கிடக்கூடாது, ஆனால் ஏறையில் பேங்க் ரேட்டை விட அவங்களுக்கு கூட ரிட்டர்ன் கிடைக்கணும். சுமார் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி ஒரு 10-12% சி 8-12% பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்தியர்களுக்கு வந்து பசி ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் வந்து 24% ரிட்டர்ன் பண்ணால் கூட கிளைண்ட்ஸ் வந்து அவ்வளோதானா அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஐடோனோ அவங்க தொழிலில் அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியுதா, ஆனால் பணம்னு கேட்டாக்கா பஞ்சப்பட்டு தான் படுறாங்க. பட் ஆனால் நம்ம ஒரு 24% ரிட்டர்ன் கொடுத்தோம்னா சேச்சா அவ்வளோதானா, தட் இஸ் த ரியாக்ஷன் வி ஆர் கெட்டிங் இட். பட் இது வந்து இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்கள்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15% ரிட்டர்ன் கிடைச்சா நமக்கு இன்னும் கோயில் தான் கட்டி கும்பிடலை, அந்த அளவுக்கு தே ஆர் ட்ரீட்டிங் இஸ் இன் அ வெரி பிக் வே. ஸோ ஏன்னா தே நோ த பெயின் ஆஃப் மேக்கிங் மணி, தே நோ த வேல்யூ ஆஃப் மணி, டிசிப்ளின் டு த கோர் அப்படிங்கிறது. அதாவது பணம்னு வரையில் நம்ம நெருப்பு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க எல்லாருமே குறியாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து அதை வேல்யூவை தெரிஞ்சு சிறிய சிறிய சேர்த்து பெருக்கிறவங்க இன்றைக்கி வந்து சந்தோஷமாகவும் இருக்காங்க, ரிட்டர்னும் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன இருக்கும், நான் எனக்கு ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கும், அப்புறம் வந்து டெபாசிட்ஸ் இருக்கும், பாண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ மேபி கோல்டு, அந்த மாதிரி கோல்டு ETF-ஆக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். பட் இதிலிருந்து போர்ட்ஃபோலியோ, வாட் இஸ் சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோ? ஸோ கோர் போர்ட்ஃபோலியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 8% ரிட்டர்ன் கிடச்சா அவங்களுக்கு போதும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் இருக்கையில், இப்போ சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோங்கிறது பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட் சின்ன சின்ன ஃபண்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு ஈவன் ஈக்விட்டியாக கூட இருக்கலாம். அது வந்து எப்படின்னா அப்ஜெக்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட். கோர் போர்ட்ஃபோலியோட அப்ஜெக்டிவ் வேறு, சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோட அப்ஜெக்டிவ் வேறு. அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம், அதை பண்ணிட்டு திரும்ப வந்து கோர் போர்ட்ஃபோலியோக்குள்ளே போய்க்கணும். இன்கேஸ் சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோ வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாட்டியும் கோர் போர்ட்ஃபோலியோ பெருசாக அடி வாங்கக்கூடாது, தட் இஸ் த அல்டிமேட் அப்ஜெக்டிவ். ஆனால் ஏறையில் தட் ஷுட் கிரியேட் சம் வேல்யூ டு த கோர் போர்ட்ஃபோலியோ. உதாரணத்துக்கு எடுத்துங்க, இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலக அளவில் அன்சர்டனிட்டி இருக்குது. தங்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி லோ லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கு, 52-week லோ லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கு. டெக்னிக்கலாகவும் சரி, இன்றைக்கி வேல்யூவேஷன் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கன் டாலர் டேர்ம்ஸில் ஒரு அவுன்ஸ் வந்து $1,680 $1,680 பர் அவுன்ஸ் அப்படிங்கிற லெவலில் போய்கிட்டு இருக்கு. மேபி $1,600 வரலாம். ஸோ திஸ் இஸ் த டைம் டு ஸ்டார்ட் ஒரு கோல்டு ETF-ஓ இல்லை கோல்டு பாண்டோ அந்த இதில் ஒரு போடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம், ரிஸ்க் இஸ் ஆல்சோ வெரி லோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ETF இஸ் ஆல்சோ அவைலபிள். அதே மாதிரி ரிட்ஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், நம்ம பல முறை ரிட்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதில் ஒரு எக்ஸ்போஷர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பேங்க் பீஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு வட்டி வீதங்கள் உயர்த்தப்படையில் வங்கிகள், வங்கித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரீரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் க்ரோத் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பல முறை யூனியன் பேங்கை பற்றி பேசியிருக்கோம், இன்றைக்கி அதே மாதிரி இப்போ தனியார் வங்கிகளும் இன்றைக்கி அருமையாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பெரிய பேங்க்ஸ் எல்லாமே.
ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனியை பற்றி கூட இல்லாமல் ஈவன் கோல்டு பீஸாக கூட இருக்கலாம், அதாவது சாரி பேங்க் பீஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடியதாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனினா அந்தந்த கம்பெனியோட ரிஸ்க் எல்லாத்துலேயும் இருக்குது. பட் ஆனால் இந்த பேங்க் பீஸ் அப்படிங்கிற அவங்க வந்து ஆஸ் பர் த இண்டெக்ஸோட எக்ஸ்போஷரை வச்சு அவங்க நிச்சயமாக அலோகேஷன் பண்ணி அவங்க வாங்கிப்பாங்க. அது வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலை. ஸோ ஒரு பாசிவ் இன்வெஸ்டாருக்கு நிச்சயமாக இதெல்லாம் ஒரு ஒரு ஆல்ஃபா அப்படிங்கிறதுக்கு கிடைக்க கூட்டி கொடுக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு குறுகிய காலம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் சைக்கிள் ரிவர்ஸ் ஆக முடியும், இந்த பேங்க் பீஸ்னால் லாங் போய்க்கலாம். எப்போ வந்து வட்டி வீதத்தை குறைக்கிறாங்களோ நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு விற்றுட்டு கோர் போர்ட்ஃபோலியோக்குள்ளே உள்ளே கொண்டு போயிடலாம். அதே மாதிரி கமாடிட்டி சைக்கிள், இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பெரிய ஏற்றத்தை சந்திச்சது, அதுக்கப்புறம் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கமாடிட்டி சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீதங்கள் ஏறையில் ஈவன் மெட்டல்ஸாக இருந்தால் கூட நிச்சயமாக இறங்குவதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ எக்ஸ்போஷர் இப்போ இன்னும் இறங்குகால் ஜாஸ்தி இருக்குது. ஸோ வி ஷுட் நாட் கெட் இன் டு தட். ஸோ எங்கெங்கெல்லாம் சைக்கிள் சேஞ்ச் ஆகுதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒரு ETF-ஆக கூட இருக்கலாம், இல்லை ஒரு கன்சாலிடேட்டட் ஒரு போர்ட்ஃபோலியோவாக கூட இருக்கலாம், அதில் ஒரு போர்ஷன். இட் கேன் பி எ 75-25 பிரின்சிபல், அதாவது 80-20 பிரின்சிபல் சொல்லுவோம், அதை நான் 75-25 மாற்றி சொல்கிறேன். ஸோ கோர் போர்ட்ஃபோலியோவில் எதுவும் 75%, 25% வந்து இந்த 4-5 சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில், அதாவது 5 துறை நம்ம பேசியிருக்கோம், கோல்டு, ரெட்ஸு, ஃபார்மா, சில்வர், ETF. ஆமாம், 5 துறை, இதில் வந்து 5-5 போட்டிங்கன்னா 25% எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ கோர் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 75% இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் கிரியேட் ஆல்ஃபா இன் அ பேசிவ் வே டூ. ஸோ நம்ம பேசிவ் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம், இல்லை PPF-ல போட்டிருக்கோம், ப்ராவிடென்ட் ஃபண்டில் போட்டிருக்கோம், அப்படின்லாம் நம்ம வந்து தூங்க முடியாது. அதுலேயும் நம்ம ஒரு 2% நம்மளால் கூட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விட வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு கோர் போர்ட்ஃபோலியோ அண்ட் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ தியரியை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ஐ ஹோப் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.